நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் தினமும் அறிவிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சரி, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே கூட ஒர்க் பண்ணலாம். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவல்களையுமே தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ஒர்க் இருந்ததால் நம்ம ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியல. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளையிலேருந்து வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 23rd அதாவது அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 9 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திரப்பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 9 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு, அதாவது ஜென்ரலுக்கு. இது மட்டும் இல்லாமல் கேட்டகிரி வைஸாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கூட 3 வேக்கன்சி, 1 வேக்கன்சி, ஓபிசி குறைந்த வேக்கன்சி, இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்குமே பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன். இந்த வேலைக்கு ஒன்லே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதற்கு 10th வந்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? மினிமம் 10th படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டே வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டே வந்து அந்த மாதிரி போஸ்ட் தான். ஓகேங்களா? அதாவது செக்யூரிட்டி கார்டு. ஓகேங்களா? இந்த போஸ்ட் தான் இதற்கான இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், அதாவது மோட்டார் வெஹிக்கிளில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஒன்றும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த வேலைக்கான அதிகபட்சமான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரி 16 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் உங்களுக்கு அலவென்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து கொடுப்பாங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்லைனில் வந்து வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் அப்படி நான் சொல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதற்கான டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸுக்கான அந்த டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதற்கான சிலபஸ் என்னென்ன, அதாவது பேசிக்ஸ் ஆஃப் பேங்கிங்கு, இது மட்டும் இல்லாமல் ஒரு சில செக்யூரிட்டி எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதற்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேங்களா? கடைசியாக உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி விடுவாங்க. இந்த வேலைக்கான ஜென்ரல் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய www.indianbank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நியூ யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிவிட்டு தான் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சிட்டிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 சிட்டியில் மட்டும்தான் இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கே அப்ளை பண்ணாலும் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னாலும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக யாராவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மாவட்டம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்கள் மாவட்டத்திற்கு வீடியோஸ் வரும்போது இனிமேல் ரெகுலரான அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. மினிமம் 18 மேலே இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து இதற்கு ட்ரை பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10,000 ஒரு 20,000 வரைக்கும் நீங்கள் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அனைத்து மாவட்டத்திற்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் மாவட்டம் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கு மேலே இந்த ஜாப் எப்படிலாம் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதற்கு ட்ரை பண்ணுங்கள்.